நிலவில் இறங்கி ஆய்வு செய்யும் விதமாக சந்திராயன் 2 திட்டத்தில் இஸ்ரோ ஈடுபட்டுள்ளது. முற்றிலும் இந்திய தொழில்நுட்பத்தில் உருவாகும் சந்திராயன் 2 செயற்கைக்கோள் ஜனவரி 3 விண்ணில் ஏவப்பட வாய்ப்புள்ளதாக இஸ்ரோ தலைவர் சிவன் தெரிவித்திருந்தார். ஆனால் சந்திராயன் 2 பணிகள் நிறைவடையாததை அடுத்து செயற்கைக்கோள் ஏவப்படுவது 1 தள்ளி போயுள்ளது. இது தொடர்பாக பிடிஐ செய்தி நிறுவனத்திற்கு பேட்டியளித்த இஸ்ரோ மூத்த அதிகாரி சந்திராயன் 2 செயற்கைக்கோள் ஏவப்படும் தேதி இன்னும் முடிவு செய்யப்படவில்லை என தெரிவித்துள்ளார். 800 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 3290 கிலோ எடையில் உருவாக்கப்படும் இந்த செயற்கைக்கோள் மூலம் சந்திராயன் தொடர்பான பல்வேறு விவரங்கள் சேகரிக்கப்பட்டு ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட உள்ளது. இந்தியாவில் முதல் சந்திர ஆய்வு திட்டத்திற்கான சந்திராயன் 1 செயற்கைக்கோள் 2008 விண்ணில் ஏவப்பட்டது குறிப்பிடத்தக்கது. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் .tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.